இப்போ இன்ஜின் கேஸ் எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம், டீசல் போட்டு எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா போர் பேக்கி உட்காரக்கூடிய இடங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம், தெரியுது. அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைமிங் செயின் ஃபிட் பண்ண போகிறோம். டைமிங் செயின் நான் ஏற்கனவே சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஓடி இருக்க டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா 94 லிங்க் இருக்குது. ஸோ தட் இப்போ நம்ம 94 லிங்க் இருக்கக்கூடிய ஒரு டைமிங் செயின் வாங்கியிருக்கோம். டைமிங் செயினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த என்ஜின் கேஸில் இருக்கக்கூடிய த்ரூ ஹோல்ஸ் வழியாக மேலே போட்டுடுறோம். இப்போ ஃப்ரீயாக கீழே வந்துருச்சு, அப்படியே கீழே கிராங்க் ஷாஃப்ட்டில் என்ன பண்ணுறோம்னா கொடுத்து வாங்கி அதனுடைய ஸ்ப்ராக்கெட்டில் உட்கார வச்சிடுறோம். உட்கார வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோக்களில், டைமிங் செயின் அழுத்துக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கம்பி போட்டு கட்டிடுறதே போதுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கம்பியில் கட்டிட்டோம், இப்போ புது செயின் வந்து உங்களுக்கு தொங்குறது தெரியுது. அடுத்து இப்போ செயின் பேடு மாட்ட போகிறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா புது பேடு இது, பழைய பேடு இங்கே தெரியுது, பழைய பேடு புரோக்கன் ஆகி கிடக்கிறது தெரியுது. ஸோ இது ரைட் சைடு, இது டென்ஷனர் சைடு, இது வந்து டைமிங் டென்ஷனர் சைடு வரக்கூடிய பேடு இது. இந்த பேடை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். இதற்கான போல்டு போல்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம், அந்த போல்டை போட்டு கரெக்டாக. ஸோ இப்போ அதுக்கு 5mm அலன்கி எடுத்துக்கிறோம். ஃபுல் டைட் வச்சிடுறோம் அதை. டைட் ஆயிடுச்சு, பேடை ஆக்ஷன் பண்ணி பார்க்குறோம், பேடை அசைகிறது தெரியுது. ஸோ தட் டைமிங் செயின் உட்கார வைக்கிறது டைமிங் செயின் பேடு, இந்த மெலிசாக இருக்கக்கூடிய இந்த பேடு பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் உட்கார வச்சுட்டு சிலிண்டருடைய மேல் பாகத்துலேருந்து இப்படி வரும். ஸோ தட் இது நம்ம இந்த பேட் பார்த்திங்கன்னா சிலிண்டர் மாட்டும்போது தான் மாட்ட போகிறோம். ஸோ அடுத்து நம்ம சிலிண்டர் மாட்டுறதை பார்ப்போம். இப்போ